நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது ருசிக்கலாம் வாங்க நவராத்திரி ஸ்பெஷல்ல பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். சோ நம்மளுடைய இந்த ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில எல்லா பண்டிகையுமே ரொம்பவே சூப்பர்வா கொண்டாடிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஆனா ரீசன்ட் டேஸா பாத்தீங்கன்னா கோவிட் அப்படின்ற காரணத்தினால நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம். இருந்தாலும் நம்ம மாமி வீட்டுக்கு போயிட்டு சில விசேஷமான நாட்கள் எல்லாம் வந்து அவங்களோட சேர்ந்து நம்ம வீட்லயே கூட சிம்பிளா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா நவராத்திரி ஆக்சுவலா இது நமக்கு 5th இயர் நவராத்திரி. பட் இது வந்து நம்ம கொலு வச்சு நம்மளுடைய செட்ல செலிப்ரேட் 4th year celebrate பண்றோம். சோ இந்த 4th year வழக்கம் போல உங்களுக்காக பலவிதமான பிரசாதங்கள் and வந்து நவராத்திரி பத்தின ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாம் நமக்காக சொல்றதுக்காக நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க செட்டுக்கு திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. சோ அம்மா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நவராத்திரி நம்ம முதல் நாள் ஆரம்பிக்கிறோம். சோ யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு பிரசாதம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த நவராத்திரி ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா 10 டேஸ்மே நீங்க தான் வந்து எங்களுக்கு வந்துட்டு எல்லா பலகாரமும் செஞ்சு கொடுக்க போறீங்க. சோ அது எங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு ஸ்பெஷலான சந்தோஷம். 4th இயர் நம்ம வந்து வைக்கிறோம் இல்லையாமா? சோ இத பத்தி நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இயரும் நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் 10 டேஸும் பண்ணினோம். ஆமா. செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் எல்லாரும் சேர்ந்து மிக்ஸ்டா பண்ணினோம். லாஸ்ட் இயர் நமக்கு பண்றதுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணல, திருப்பி இந்த வருஷம் அனுகிரகம் பண்ணிருக்கா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து 10 நாளும் அவளுக்கு நைவேத்தியங்களை பண்ணி சந்தோஷமா கொண்டாடலாம் எல்லாரோடையும் சேர்ந்து. கண்டிப்பாமா. சோ இன்னைக்கு வந்து என்னெல்லாம் ஸ்பெஷல் எங்களுக்காக செய்ய போறீங்கம்மா? இன்னைக்கு வந்து சிகப்பு காராமணி சுண்டல் பண்ண போறோம். ஸ்வீட் வந்து ரவா கேசரி. சூப்பர்மா. சோ இது நம்ம செஞ்சுட்டே வழக்கம் போல நீங்க வந்து நவராத்திரி பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் என்னமா ஸ்டார்ட் பண்றீங்க? சோ சுண்டலை வேக போட்டுடலாம். இது நம்ம வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீரை விட்டு ஒரு 4 ஹவர்ஸா ஊற வச்சு வச்சுக்கோம்ப்பா. சரிம்மா. காராமணிலாம் ஒரு 4 ஹவர்ஸ் ஊறினாலே போதும். இது நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு தான் தண்ணி விட்டு வச்சுக்கோம். ஓகே. எப்பயுமே சுண்டலுக்கு வந்து சுண்டல் மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டுருவோம். சரி. இப்போ தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். உப்பு போட்டு வேக வைக்கிறதுனால நல்லா ஒரு 8 விசில் கிட்ட இதை வாங்கிடலாம். ஓகே. இது நல்லா வரட்டும், அதுக்குள்ளே நம்ம ரவா கேசரி ரெடி பண்ணிக்கலாம். சரிம்மா. இது காயட்டும்பா. நவராத்திரி பற்றி நீங்கள் கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா? ஆமாம்மா. நமக்கு ஒரு வருஷத்தில் 4 நவராத்திரி உண்டு. ஓகே. இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம கொண்டாடுற நவராத்திரி பேர் சாரதா நவராத்திரி. ஓகேம்மா. ஷியாமளா நவராத்திரி அப்படிங்கிறது வந்து தை மாதம் அமாவாசை கழித்து கொண்டாடுறது ஷியாமளா நவராத்திரி. இதுவே வந்து சித்திர மாதம் ஒரு வசந்த நவராத்திரின்னு வரும், சித்திர மாத அமாவாசைக்கு அப்புறமா. ஓகே. ஆடி மாதம் அமாவாசைக்கு அப்புறமா ஒரு நவராத்திரி வரும், அது ஆஷாட நவராத்திரி. நமக்கு வந்து மெயினாக எல்லா நவராத்திரியும் கொண்டாட முடியாது. நம்ம வந்து இந்த சாரதா நவராத்திரி தான் எல்லாரும் கொண்டாடுவோம். ஆஷாட நவராத்திரி கொண்டாடுறவா யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த தாந்திரிக் பூஜை அதெல்லாம் பண்ணுவா பற்றில, அவெல்லாம் கண்டிப்பாக ஆஷாட நவராத்திரி அப்சர்வ் பண்ணுவாள். ஓகே. நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக வசந்த நவராத்திரி அப்சர்வ் பண்ணுவாள். ஏன்னா அது வசந்த நவராத்திரி வந்து ராமரோட பிறந்தநாளை ஒட்டின மாதிரி வராது. ஷியாமளா நவராத்திரி நம்ம எல்லாருமே கொண்டாடலாம். பட் இப்போதான் நவடேஸ் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியறது, தை மாசத்துல வருது அப்படின்றது. ஓகே. சியாமளை அப்படின்னாலே சரஸ்வதியோட ஒரு இதுதான். ஸோ அந்த நவராத்திரியும் நம்ம நிச்சயமாக கொண்டாடணும். ஸோ நம்ம சாரதா நவராத்திரி, சியாமளா நவராத்திரி, வசந்த நவராத்திரி இது மூணும் நம்ம நிச்சயமாக அப்சர்வ் பண்ணலாம். ஆஷாட நவராத்திரி தேவைப்பட்டவா முடிஞ்சவா அப்சர்வ் பண்ணலாம். ஓகே. பட் இந்த நவராத்திரி தான் நம்ம 9 டேஸ் பண்றோம். எல்லாமே 9 டேஸ் தான். ஓகே. பட் இதுதான் நமக்கு வந்து பிராதான்யமா நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நவராத்திரி. ஓகே. அதுல எல்லாம் இந்த மாதிரி கொலுலாம் வச்சுலாம் கிடையாது, எல்லாமே பூஜை தான் அதுல. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம நெய் கொடுங்கப்பா. முந்திரி பருப்பு, திராட்சை பழம் வறுத்து எடுத்து நடுறேன். ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். நீங்க லாஸ்ட் இயர் எப்படிமா செலிப்ரேட் பண்ணீங்க கோவிட்ல? செலிப்ரேட் பண்ணோம். ஆனா வீட்டுக்குள்ள எங்க அம்பாளை வச்சு நாங்களே அவளுக்கு அதான் சொல்றேன் என்னோட பாட்டு என்னோட பூஜை அதோட முடிஞ்சது. வெளியிலேருந்து யாரையுமே கூப்பிடல. ஓகே ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. ஆனா விநாயகர் சதுர்த்தி போது சொன்ன மாதிரி லோகமாதா அவளால் மட்டும்தான் இது எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி நம்ம எல்லாரையும் காப்பாற்ற முடியும். ஸோ இவகிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். இதுக்கப்புறமா இந்த கோவிட் எல்லாம் ஒழிஞ்சு நம்ம எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடணும்னு அவள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணி. கண்டிப்பாம்மா. ஏன்னா பண்டிகைகள்னு வரதே நம்மளுடைய ஒரு சந்தோஷத்தையும் நம்மளுடைய ஒரு நன்றியை பகவானுக்கு தெரிவிக்க சொல்லுதான். அதுவே நமக்கு ரெஸ்ட்ரிக்டடாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திராட்சை பழமும் போடுறேன். சரி சொல்கிற மாதிரி மிச்ச நவராத்திரிலலாம் வந்து இந்த ஷியாமளா நவராத்திரிலலாம் சரஸ்வதிக்கு மெயினாக இருக்கும். வசந்த நவராத்திரியில் ராமரோட இதுதான் மெயின். இந்த சாரதா நவராத்திரியில் மட்டும்தான் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியான அவளை நம்ம வர்ஷிப் பண்ணுறது இந்த இதில் தான். ஸோ இது வறுப்பட்டுட்டுமா எடுத்துச்சுக்கிறேன். இந்த நெய்லேயே ரவையை போட்டு வறுத்துக்கலாம். ஒரு கப் ரவை எடுத்துக்கிறேன். நவராத்திரியுடைய முதல் நாள் இன்னைக்கு வந்து நமக்காக மாமி வந்து ஒரு ஸ்வீட் அண்ட் காரம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ காரத்துக்கு வந்து சிகப்பு காராமணி அதை வச்சு ஒரு சுண்டலும் அதே மாதிரி ரவா கேசரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி பற்றின நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இதில் இன்னும் 3 விசில் தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு 4-5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே கேசரி ரெடி ஆகிடும். நம்ம இதை வறுத்துட்டோம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி கொடுங்கம்மா. இந்த கப் ஒரு கப் ரவை போட்டிருக்கோம். மூணு கப் தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா தழைச்சதுக்கு அப்புறமா ரவையை போடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தழைச்சுட்டுமா. தண்ணி தழைச்சப்புறமா பெருசாக வச்சுட்டே போடாதீங்க. அடுப்பை சின்னது பண்ணிட்டு ரவையை போட்டேன்னா கட்டி கட்டியா ஆகாத இருக்கும். ஓகேம்மா. இப்போ அடுப்பை பெருசு பண்ணிக்கலாம். ரவா கேசரிக்கு ஃபர்ஸ்ட் வந்து கடாயில் நெய் விட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அதே நெய் இருக்கிற கடாயில் வந்து ரவை ஒரு கப் அளவு எடுத்தாங்க. அதை கொஞ்சம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் அளவு ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி எடுத்து அதை ஊற்றினாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம் பண்ணி அதில் வறுத்த ரவையை போட்டு இப்போ வந்து கிளறிட்டு இருக்காங்க. ஸோ இது இப்போ எத்தனை விசில்மா? இது நல்லா 8 விசில் வாங்கிட்டோம். ஓகே. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இதுவும் கெட்டியாக எடுத்து இதில் சுகர் போட்டுடலாம். அதே கப்பு கொடுங்க. இப்போ இதில் நம்ம ஒரு கப் எடுத்துனோன்னா 1.5 கப் சர்க்கரை போடுறேன். ஓகே. சில பேர் 1க்கு 2 போடுவா. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. தேவையானது தேவைப்பட்ட பிரகாரம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சர்க்கரை போட்டுட்டு மெல்டார்த்தையும் அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. அடுப்பு பெருசாகவே இருந்ததுன்னா கட்டி 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 கட்டியாக ஆகும். ஓகேம்மா. ஸோ ரவா கேசரி வந்து கட்டி கட்டியாக வரதுக்கான காரணங்கள்லாம் இதில் தான். ஸோ இப்போ இது பெருசு பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு கேசரி கலர் ஆர் குங்குமப்பூ உங்கள் சௌகரியம். அது என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சின்ன பிஞ்ச் கேசரி கலர் ஆட் பண்ணோம். நீங்க யூசுவலா எத்தனை படி வச்சு கொலு வைப்பீங்கம்மா? முதல்ல இனிஷியலி 5 ஆரம்பிச்சோம், அப்புறம் 7 ஆச்சு, அப்புறம் இப்போ 9 ஆச்சு, அப்புறம் 11 ஆயிடுது. அப்ப இந்த இயர் வந்து 11 படிக்கு ஏற்பாடு பண்ணி நாங்க ஒரு தடவை வந்திருந்தோம். ஆமா, இங்க ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கேன். இந்த வாட்டி வந்து பாருங்க. கண்டிப்பா நல்ல சம ஸ்பெஷலான பிரசாதம் செய்யற அன்னைக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆகி சர்க்கரையும் நல்லா சேர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதில் நெய் விட ஆரம்பிக்கணும். மேக்ஸிமம் எத்தனை படி வரைக்கும் வைக்கலாமா? வந்து 11, 13 அவாவா சௌகரியம். உங்களுக்கு இடம் இருக்கிறதுக்கு தக்கன நீங்கள் அம்பாள் இது பண்ணலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் 1 ஸ்பூன் நெய் கொடுங்க. அண்ட் ஏலக்காய் பொடி, பச்சைக்கல் தூள் ஒரு சின்ன 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். ஓகே, பச்சைக்கல் பூரம் கொடுங்கம்மா. எப்பயுமே பெருமாள் நைவேத்தியம், அம்பாள் நைவேத்தியம் பண்ணுறதே பச்சை கற்பூரம் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். அது ஒரு தனி, அதுதான் பிரசாதத்தோட இதுவாக இருக்கும். இந்த மாதிரி கையில் போட்டு ஒரு சின்ன பீஸ் எடுத்து பொடி பண்ணிவிட்டு இதில் போட்டுருங்க. நல்லா ஜோராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தேன்னா இப்படி ஒட்டாமல் சுருட்டுன்னு வந்துட்டு வரணும். ஸோ எனக்கு முந்திரி பருப்பு, திராட்சை பழம் வறுத்தோம் இல்லையா, அதை கொடுத்துருமா இதில் ஆட் பண்ணிடலாம். பிரமாதமா கேசரி ரெடி ஆயிடுத்து. அம்பாளோட நைவேத்தியத்துக்கு ஸோ இது ப்ரெஷர் இறங்கிட்டு இதெல்லாம் 8 விசில் கொடுத்தாதான் இப்படி வேகும். ஓகேம்மா, சுண்டெல்லாம் வந்து நல்லா வேகலைன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்றதுலேயே அர்த்தம் இல்லை. ஆமாம், சுண்டல் பண்ணுறதுக்கு இப்போ கடாய் வச்சுட்டோம். நல்லெண்ணெய் சுண்டல் வந்து எல்லா சுண்டலுமே எப்பயுமே நல்லெண்ணெயில் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். ஓகேம்மா, நல்லெண்ணெய்ன்னு அதனால தான் பேர், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன்ப்பா. கடுகு, அரை டீஸ்பூன் கடுகு போடுறேன். மிளகாத்து, ஒரு மிளகாத்தில் 2 பிச்சு போட்டிருக்கேன். ஓகே, கடுகு வெடிக்கிறது. இது பெருங்காயப்பொடி கொடுமா. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, காரப்பொடி. இந்த எண்ணெயிலேயே ஒரு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த எண்ணெயிலே போட்டுருங்க. ஓகே, அடுப்பை சின்னதாக வச்சுட்டேன். கருவேப்பிலை கொடுப்போம். இந்த வேக வச்சு சிகப்பு கலர் காராமணி இதில் ஆட் பண்ணுறோம். நம்ம இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம். மேலே கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஏன்னா சில சமயம் அந்த தண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் உப்பு போயிடும். ஓகே, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டேன். தேங்காய் தூள், அதே மாதிரி தினம் அம்பாளுக்கு சுண்டல் நைவேத்தியம் பண்ணுறது புது தேங்காயாக தான் Nivedyam pananum. Okay ma. சாப்டது மிச்ச வச்சிருந்து அது இன்னைக்கு இருக்குறதா பாக்கி பாதி இருக்கே அத அப்படி போடலாம் போட கூடாது. ஓகே. அன்னைக்கு ஒரு half மூடி திருகி போட்டு நிவேதியம். சரி. சகப்பு காராமணி சுண்டலுக்கு சகப்பு காராமணியை நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு 4 மணி நேரம் ஊற வெச்சிருக்காங்க. ஊற வெச்ச காராமணியை குக்கர்ல வந்து ஒரு 8ல இருந்து 9 விசில் விட்டு வேக வெச்சு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸ்டீம் அடங்கினதுக்கு அப்புறமா கடாயில நல்லெண்ணெய் ஊத்தி நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்தாங்க. அதோட வந்து காஞ்ச மிளகாய் வத்தல் ஆட் பண்ணாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் மிளகாய் தூள் சேர்த்துட்டாங்க. அதோட வந்து வேக வெச்ச காராமணியை சேர்த்து நல்லா கிளறி அது மேல துருவின தேங்காய் add pannirukanga. So sundal prasadam ready aayidu. Okay ma. So swami prasadam swamikku nevedyam panni kuduthaachu ungalukku. Thank you ma. So இன்னைக்கு நவராத்திரியுடைய முதல் நாள் ரொம்ப ஸ்பெஷலா நமக்காக வந்து யோகம்பால் சுந்தர் அவர்கள் சகப்பு காராமணி சுண்டலும் ரவா கேசரி எப்படி வந்து அழகா சுவையா பண்றது அப்படின்றது சொல்லி கொடுத்திருக்காங்க. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அல்டிமேட்டா அந்த பச்சை கற்பூரம் தான் அவ்ளோ சூப்பரா இருக்கு. சோ அந்த கோவில்ல சாப்பிடும்போது நமக்கு இருக்கும் இல்லையா அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் நிறைஞ்சு இருக்குமா ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் சுகருமே நீங்க சொன்ன மாதிரி 1.5 கப்பே நல்லா இருக்கு. கரெக்ட். ஆமா. ரெண்டு காம்போ வேற லெவல். சோ பாக்கும்போது இது வந்து எல்லாருக்கும் வந்து ஓகே ரவா கேசரி தானே காராமணி சுண்டல் தானே அப்படினு இருக்கும். பட் அந்த செஞ்ச விதம் அந்த கை பக்குவம் அப்படினு சொல்வாங்க. அது ஒரு சிம்பிளான ரெசிபியா இருந்தால அது நீங்க செஞ்சு தரும்போது இது நான் ஷோக்காகவே சொல்லல உண்மையிலே அவ்ளோ டேஸ்டா இருக்கு. அம்பாளோட அனுகிரகமா அவ ஏத்தின்னு இருக்கா அவ்வளவுதான். கண்டிப்பாமா. சோ ரொம்ப பிரமாதமா இருக்கு. இன்னும் மீதம் வந்து நமக்கு 9 நாள் வெயிட்டிங்ல இருக்கு. சோ 9 நாளும் இன்னும் சமையான ரெசிபீஸ்லாம் வந்து எங்களுக்காக கொடுக்கணுமா. Thank you so much. சரி நேர்களே, இன்றைக்கு நவராத்திரியுடைய முதல் நாள் நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வழக்கம் போல சூப்பரான பிரசாதங்கள் செஞ்சு அசத்திட்டாங்க. சோ இதே மாதிரி இன்னும் நமக்கு தினம் தினம் ஸ்பெஷலான ரெசிபீஸ்லாம் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். சோ இதே மாதிரி நாளைக்கு நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நவராத்திரி ஸ்பெஷல்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.